Hey, whoa! Hey, call the police! Hey, whoa! Hey, 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 call the police! Hey, go! Mama, Male, go! Hey, give me Mala! Hey, come on, man, guys! Come on, man! Mama, Male, go! Mama, Male, don't do it! Don't do it! பாப்பிள இந்நேரம் இந்த விஷயம் ஊரெல்லாம் பரவி இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மான மரியாதை எல்லாம் போச்சு. மாமா, நீதான் எங்க அப்பா கிட்ட ஏதாவது பேசணும். மாப்பிள ஒண்ணு கவலைப்படாத, ஏதாவது ஒரு வழி பிறக்கும். ஏ கான்செப்ட், என்னடா அவங்க யாராச்சும் வந்தா வர சொல்லு, என் பிரச்சனைய நான் கொஞ்சம் டீல் பண்ண வேண்டியது இருக்கு. போகும்போது அந்த பேனை போட்டு விட்டு போ, ரொம்ப குலுக்கமா இருக்கு. வந்து போடுறேன். எவ்வளவு சந்தோஷமா போயிட்டு வர வேண்டிய கல்யாணம் இது, ஏதோ எழவு வீட்டுக்கு போற மாதிரி பண்ணிட்டானு. பாண்டிச்சேரி இருந்ததுனால ஏதோ எம்மான இதோட போச்சு. இதே சிதம்பரமா இருந்துச்சு, தூக்கு போட்டுட்டு செத்துருப்பேன். இந்த பயலுக்கு போய் நான் ஜாமீன் கைது பண்ணுமா? எல்லாம் ஒன்னால்தான் வந்தது. அந்த பயல கடப்பாங்க காமிக்காத சொன்ன, அஞ்சு நிமிஷம் வந்ததுக்குள்ள என்ன பாடுபடுத்திட்டான் பாரு. தோசைக்கல்ல விப்பான்னு நான் நினைச்சேன். அம்மா, அப்பாக்கு என்னமாச்சு? போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சா? நாயா, எல்லாரும் கோர்ட்டு அனுப்பிட்டியா? இன்னும் அனுப்பல சார். என்னது இன்னும் அனுப்பலையா? இந்த பெல்ட் அப்படியே கிளம்ப. சினிமாவில் ஹீரோ அரகுர டிரஸ் போட்ட 200 பொண்ணுகளோட நர்ரோட்டில் ஆடுறாரு, அதை விட்டுருங்க. ஒரே ஒரு பொண்ணு தான் ஹோட்டல் கடையில் ஆடுனா, தூரத்துல இருந்து 4 பேர் வேடிக்கை பார்த்தா, அதுக்கு போய் இப்படி புடிச்சுக்கிட்டு வந்தீங்களே. மாமியாரோட நினைச்சு மணிக்கணக்க உட்காண்டலாம். மணி என்ன தெரியுமா? 10வது. யோ, எல்லாத்தையும் சீக்கிரம் வழி ஏத்திங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். யோ, எல்லாம் போய் கோர்ட்ல போய் பேசுங்க. உங்களுக்கு அத்தனையே சொல்லுங்க. ப்ளீஸ் சார், நாங்களாம் ரொம்ப நல்லவங்க சார், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க சார். இந்த போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை சார். கோர்ட்டு கொண்டு போகிறாங்க சார். நீங்கள் நினைச்சா விட்டுலாம் சார, வேலை போயிடும் சார். போறோம் சார், மறுபடியும் வேலைக்கு போறோம் சார். நல்லா நடிக்கிறார். உட்டா எனக்கே நடிப்பு சொல்லி கொடுத்துருவா ராஜா. யாரு யாரிட்ட வேலைய காட்டுறா? இது என் மாப்பிள்ளை சார், இது என் பொண்ணு சார். எந்த ஊரு? சிதம்பரம். சிதம்பரத்துல எங்க? லால்பேட்டை தெரு. அட, நம்ம ஏபிடி நாகராஜ். ஆமா சார், ஆமா, என் சகல சார். அட, அவர் மருமகங்க. நானு உங்களை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குது. விழுப்புரத்துல உங்க கல்யாணத்து கூட என் குடும்பத்தோட வந்த சார். அப்ப நம்ம சொந்தக்காரங்கன்னு சொல்லுங்க. ஆமா சார், சொந்தக்காரனா சார். சொந்தக்காரனாயிட்டா? எங்க வேலை பாக்குற? அவர் வந்து சொல்லுங்க. கேக்குறாருல்ல, வாத்தியார் வேலை பாக்குற. என்னது வாத்தியார் தொழிலா? ஏயா, எவ்வளவு புனிதமான தொழில், 4 பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற தொழில். எவ்வளவு கேமரா டான்ஸ் ஆடுறத பாத்துட்டு வந்து இவ்வளவு லட்சணமான ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு ஸ்டேஷன் வாசல் வந்து நிக்க வச்சுட்டா. நீ எல்லாம் ஒரு வாத்தியாரையா? இவெல்லாம் ஒரு புருஷனாமா? இந்த பாரு, இந்த சொந்தக்கார கந்தக்காரலாம் நான் பார்க்க மாட்டேன். டேய், இந்த 4 பேர் ரிலீஸ் பண்ணாலும் பண்ணலாம், தவிர இவனை விடக்கூடாது. சொந்தக்காரன் இல்ல சார். சார் சார் சார், சொந்தக்காரன்னு சொல்றீங்க? ஒரு அண்ணன் மாதிரி நினைச்சு சொல்ற. வேலைக்கு போகாம இவங்களோட தான் சுத்திக்கிட்டு இருக்காரு. யாரு சொன்னாலும் கேக்குற மாதிரி இல்ல. நீங்க தான் அவருக்கு. அடடா சுமாரமா, நீங்க சொல்ல. டேய் வாடா, மோஞ்ச மோகர கட்டேன் பாரு. இப்படி கையெடுத்து கும்புற மாதிரி ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு இவங்க மனசு நொந்தா நல்லா இருப்பாய? நீ நான் சொன்ன உனக்கு கேப்பல. இவங்களுக்காக நீங்க என்ன சொன்னாலும் கேப்பா. கூட ஏன் இந்த ரிஷு கொண்டாயா? கையெழுத்து வாங்கணும். கையெழுத்து எதுக்கு சார்? என்னப்பா, எல்லாம் உன் நல்லது தானே சொல்றேன். இந்த பாரு, ஒரே ஒரு முறை விரதம் இருந்து மாலை போட்டுட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வா. நீ புது ஆளா மாறிடுவா, அப்புறம் உங்ககிட்ட இருக்க எல்லா கட்டமும் மறைஞ்சு போயிடும். அப்புறம் இந்த காளி பசங்களை சுத்ததான் நிப்பாட்டிடுவாப்ல. இது சொன்னா புரியாதே. போயிட்டு வந்த பிறகு உன் புருஷனே புரிஞ்சுப்பான் பாரு. இல்ல சார், என்னால கையெழுத்துலாம் போட முடியும். பிடிக்காது அவனை ஏத்துக்க மாட்டான். இனிமேல் தாமா உன் புருஷனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது. இது ஒண்ணு சும்மா சொல்லீங்க. பகவான் என்ன ஐயப்பன், 16 வருஷமா என்ன ஆண்டுகிட்டு இருக்கா பாத்துங்களா. அண்ணி, அண்ணி, உங்க அப்பா ஒரு இலையில கை வைக்க விட மாட்டாரு.
மருமக மாலை போடுறாருன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரையும் வெட்டிக்கிட்டு போன்றாரு. மாமா எங்க போயிருக்காங்க? உன் கூட வரலையா? பெரியப்பா முகத்துல இன்னைக்குதான் நீ சந்தோஷத்தையே பார்த்தேன். அண்ணன் பிறந்ததுல இருந்து இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷப்படுறாராம். பெரியப்பா எல்லாத்தையும் லேட். மாமாவும் பெரியப்பாவும் நாளைக்கு மாலை போட பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு அப்படியே அண்ணனுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரானாங்க. மாமா கன்னி பூஜை தடபுடலாம் செய்ய போறாரே, செலவெல்லாம் அவரே பாத்துக்கிறேன். ஆனா நான் ஒரு 100 ரூபாய் கேட்டா தரமாட்டேன். அப்பா போற இடத்துல புலிலாம் இருக்குமா சித்தி? கேனடா நிறைய இருக்குன்னு என் ஃப்ரெண்டு விஜய் சொன்னான். நானும் அப்பா கூட போவனே. ஏய் இனிமே உங்க அப்பாவை நீங்க சாமின்னு தான் கூப்பிடணும். சாமியா? அப்ப நீங்க? நானும் தான். அப்ப அம்மா? எல்லாரும் தான். அப்பா சாமி எங்க போகுது? அப்பா சாமி எனக்கு ஒரே ஒரு சின்ன ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரீங்களா? மாமா இனி சாமியா தானா? தாடி வச்ச மாமாக்கு நல்லாதான் இருக்கும் இல்லக்கா? அவருக்கு என்னடி, அவர் எப்படி இருந்தாலும் அழகுதான். இப்ப எங்க கிளம்பிட்டீங்க? வெளிய எங்கேயும் போக கூடாதான். யார் சொன்னது? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நாளைக்கு மாலை போடணும்ல, இன்னில இருந்து சுத்த பத்தமா இருக்கணும். நீங்க வெளிய போனீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்க கூட சுத்தாம வர மாட்டீங்க. சும்மா கனவு கனவு. இன்ஸ்பெக்டர் ஆமா அவரு போய் இந்த கைது போட்ட நினைச்சா அவனும் அவன் கள்ளு கலை தலை நல்லா பார்க்க மாட்ட மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இவரு வந்து கையெழுத்து போட சொல்றாரா? அவனையும் பாப்பேன், அவன் தாத்தாவையும் பாப்பேன். ஐயோ என்னங்க பேசுறீங்க? தெய்வ குத்தம் ஆயிடுங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒரே ஒரு முறை இங்க எல்லாருக்காகவும் போயிட்டு வந்துருங்க. இங்க பாரு, தீந்துரும். எனக்கு பிடிக்காத எதையும் செய்ய சொல்லாது. குடிக்காம சிகரெட் பிடிக்காம என்னெல்லாம் இருக்க முடியாது. அந்த வேஷத்தை போட்டுக்கிட்டு தெருவில் நடந்து போறத விட கேவலம் எதுவும் இல்லை. வேற எது வேணாலும் சொல்ல, நான் செய்றேன். நான் எவ்வளோ ஆசையோடு இருந்தேன். மாமா வலியும் அப்பா வலியும் தாங்கிக்கவே முடியாது. வெறும் 48 நாள் தாங்க. ஒன்றும் கவலைப்படாத. அதான் துணி எடுக்க போயிருக்காங்கன்னு சொன்னல, உன் தங்கச்சிட்டு எடுத்து கொடு, தச்சு கொடுக்கும். எடுத்து நல்லா போட்டுக்கிட்டு ரெண்டு கடவுளையும் சிங்கம் அடிக்க வச்சு சபரிமலைக்கு அனுப்பி. அண்ணா எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. ஒன்றும் ஒத்துவதாது. வேறதான் எனக்கு சொல்றது என்ன? எனக்கு ஒரு கைப்பாடு மாமா, தரக்கு ஏற்பாடு பண்ணு. என்ன மாப்பிள்ள இது? நீ சபரிமலைக்கு மாலை போட்டு அந்த ஜோதியில் கலந்துக்குவேன் பார்த்தா இந்த ஜோதியில் வந்து கலந்துக்கிற? ஏற்பாடு பண்றியா இல்லையா? வேண்டாம் மாப்பிள்ள கொடு. ஏய் என்ன உழவு பக்கம் வந்திருக்கிற ஒரு இவரே திருத்தத்துக்கு வந்திருக்கியா? தொலைச்சுப்படும் ராஸ்கல். இந்தா போய் எல்லாரும் வாங்கிட்டோம். ஒரு மூடோடதே வந்திருக்கியோ. டேய் ஜான்சன் போடு. மாப்பிள்ளை நீ இருமுடி கட்டிக்கிட்டு சபரிமலைக்கு போனேன்னு வச்சுக்கோ, அங்க இருக்கிற ஐயப்ப இனிமே நமக்கு இங்க வேலை இல்லைன்னு கீழே இறங்கி வந்துருவாரு. உங்களாலாம் தண்ணி போடாம இருக்க முடியாது. அப்படியே மாலை போட்டாலும் 3வது நாள் இங்க வந்து நிப்பீங்க, இது கன்ஃபார்ம். 3வது நாளா? 3 மணி நேரம் இருக்க சொல்ற மாச. தண்ணி போடாம இவரால இருக்க முடியாதியா? இதுல வேற 48 நாள் விரதம் இருக்கணும். அப்ப என் தொழில் மேல சத்தியமா சொல்றேன், மாஸ்டர் மட்டும் விரதம் இருந்துட்டா உங்களுக்கு